பெரிய கோடீஸ்வரர் விராஜத்தோட மருமகன். வாங்க சார். என்ன எவ்வளவு தூரம்? என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. இது மன்னிக்கிறதா? கால வைத்து கஞ்சிக்கு கை கடுக்க ஸ்டேரிங் பிடிச்சி நாலு பூர கஷ்டப்படுற இந்த சாதாரண டாக்ஸி டிரைவர் எங்க? இந்த ஊர்லயே பெரிய கோடீஸ்வரர், அவருடைய ஒரே மருமகன், நீங்க இங்க. நாங்கள ஏழங்கப்பா, உங்களெல்லாம் மன்னிக்கிற யோகத்தை நமக்கு கிடையாது. அண்ணா, நான் செஞ்ச தப்புதான். அதெல்லாம் இருக்கட்டும் சார். இப்போ நீங்க ஏன் இந்த இல்லாத வீட்டுக்கு வந்தீங்க? இப்ப கூட கிட்ட ஒண்ணும் கிடையாது. கைய பாருங்க, ஸ்டேரிங் பிடிச்ச தழும்பு இன்னும் கூட மாறல. நீங்க தான் சொன்னீங்களே பணம் காசு இருந்தா தான் கூட பிறந்த கூட கொல்லி போட வருவான்னு. சத்தியமா என்கிட்ட ஒரு தம்பி கூட கிடையாது சார், நான் உங்களுக்கு கொல்லி போட முடியாது. அப்படி ஒருவேளை எனக்கு பணம் காசு சொத்து சுகம் எல்லாம் சேர்ந்து வந்தா சத்தியமா உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். அப்ப நீங்க வாங்க, இப்ப நீங்க போலாம். வார்த்தையால என்ன கொண்டுடாதீங்க அண்ணே. இப்பதான் உலகம்னா என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. கேளிக்கு சொல்ற மாதிரி சொன்னா, இந்த உலகத்துல அன்பு பாசோ சொந்தோ பந்தோ இதுக்கு தான் நம்ம அடிமையா இருக்கணும். நீ பணத்துக்கு அடிமையா போயிட்டியாடா. அஞ்சாறு வயசுலயே அனாதையா நம்மளை எடுத்துட்டு வந்து அன்பு பாசத்தை அள்ளு கொட்டி வளர்த்தாரே, அந்த அப்பா இருந்தப்ப கூட ஒரு நன்றி கடந்துக்காக வந்து பாக்கலையாடா. நன்றி எங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? உண்மை நியாயோ சத்தியோ தன்மானோ தர்மோ இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுதான்டா உண்மையான படிச்சவன். நீ எல்லாம் ஒரு படிச்சவன், உன் படிப்பை கொண்டு போய் குப்பையில போடுற நாயே. அண்ணா, அண்ணா உங்களுக்கு போன் வந்திருக்கு. கிளிதான் தேடும் இந்த பறவை, கண்டும் அதை சொல்லாது அந்த பறவை. நெஞ்சில் ஒரு போராட்டம், கண்ணில் ஒரு நீரோட்டம், கண்ணை இமைக்க